இன்றைக்கு இந்த சமூகம் இஸ்லாமிய கலாச்சாரங்களை அந்நிய கலாச்சாரம் பக்கம் திருப்பி அலங்காரமாக்கி வைத்திருக்கிறது. கூந்தலை உயர்த்தி கட்டிக்கொண்டு இறுக்கமான ஆடை அங்கம் விளங்கும் அளவுக்கு அணிந்து கொண்டு அப்படியாக போறாள் ஒருத்தி, முகத்துக்கு ஒரு சினோர் இஸ்டிகர் ஒன்று போட்டுருவா. அடுத்து எல்லாம் சொன்னா முகம் இஸ்லாத்துக்காம் முதுகு அஸ்லாத்துக்காம் தான். அது மாதிரி வெட்கம் என்றது பெண்களுக்கு ஒரு பெரும் ஆடை. இன்றைக்கு அந்த ஆடையெல்லாம் கலட்டி வீசி சிலர்கள வாழ்க்கையில கிழிஞ்சு போச்சு. பிறந்ததோடு உங்கள் வலது காதில் அதான் இடது காதில் அக்காம சொல்லி நீங்கள் கையில் எடுக்கப்பட்டவர்கள். பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெளியிலே போனார்கள் என்றால் இது யாரு போகிறார்கள், ஒரு வயசான ஒரு பொம்பளை போறாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னை மறைத்து போவார்களா. இன்னைக்கு இந்த பெண்கள் சமூகத்துல பெஸ்ட் ஒரு நோய் இருக்கு, அது நோய் அது சைக்கோ. எந்த அளவுக்கு என்றா தன்னை பெஸ்டிக்காண்டி கையையும் விட்டால் கழுத்தையும் விட்டால் ஏ காரணம், அந்த அளவுக்கு பைத்தியம். அஸ்மா, இதுவரை காலம் என்னுடைய உடலை நான் ஆடை அணிந்திருக்கும் போது கூட நான் கொளுத்தவளா மெலிந்தவளா என்று யாருக்கும் அங்கம் தெரியும். அந்த அளவுக்கு நான் என்னுடைய ஆடையை கூட பெரிய அளவுலதான் உடுப்பேன். ஏன் அந்த காலத்துல ஒழுங்கா டெய்லர் இருக்கு இல்லையா? இப்ப யோசின போவுமே உங்களுக்கு ஏன் முதல் முதலா தைக்கிறதுக்கு யாரும் இருக்கலையா? அந்த காலம் அது, இந்த காலம் அப்படி இல்லையே. அதுதான் கலாச்சாரம், அதற்குத்தான் அவர்கள் சொர்க்கத்தின் தலைவி. சும்மா கொடுக்கல, அப்படி வாழ்ந்ததனால சொர்க்கத்தின் தலைவி. சொன்னாங்க இந்த உடம்பை யாரும் பார்த்திருந்த, அதனால நான் மவுத்தா போயிட்டேன். என்ன கவன் செய்வாங்க? கவன் செஞ்சா எல்லாருக்கும் தெரியும் கொளுத்த மையத்தா மெலிஞ்ச மையத்தானது நல்லா விளங்குமா இல்லையா? விளங்கும். ஜனாசா வைக்கப்பட்டா கொளுத்தா மெலிஞ்சா விளங்கும். அஸ்மா, என்னை கஃபன் செய்து விட்டு அந்த கஃபனோடு நான் இருக்கும் போது என்னுடைய உறுப்பை நான் கொளுத்தவளா மெலிந்தவளா என்று கூட அன்னி ஆண்கள் பார்த்து விடுவதை நான் வெட்கப்படுகிறேன் என்றார். இன்றைக்கு சின்ன ஒரு சின்ன புள்ள உடுப்பட்ட போட்டுட்டு அபாயாவா இருந்தாலும் இருக்கம் டெனிம் அடிச்சு கொண்டு எவ்வளவு கலாச்சார சீர்கேடு. இவர்கள் தான் நாளை மறுமையில் பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை கரம் பிடிக்க போகிறார்களா? தகுதி இருக்குதா? சகோதரிகளே, வாழ்க்கை மாத்திரமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அந்த பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய காலத்தில் இரண்டு கம்பு நடுவுல புடவ தூக்கி வச்சா ஜனாதா விளங்கும், அப்படித்தான் இருந்துச்சு. அதைத்தான் நிற்கப்பட்டார்கள். அதுக்கு பின்னால் அவர்கள் வவாத்தாகினதன் பின்னால் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்று ஒரு சந்துக்கை ஏற்பாடு செய்து சம்பூர்ணமாக மூடிக்கொண்டு போனார்கள். சுபஹானல்லாஹ். மௌத்தானதன் பின்னால் கூட தன் அங்கங்கள் விளங்கிவிடக் கூடாது, கொளுத்தா மெலிந்தா என்று கூட விளங்கிவிடக் கூடாது என்று வெட்கப்பட்டவர்கள் தான் உங்கள் சொர்க்கத்தின் தலைவி. நீங்கள் கரம் பிடிக்க வேண்டிய தலைவி உங்களுடைய வழிகாட்டி பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. பெண்களிடத்தில் அலங்காரம் இருப்பதனால் தான் சொன்னான் வலா யுபதீன ஜீனத்துஹுன்ன, பெண்களே அலங்காரங்களை வெளிப்படுத்த. பெண்கள் கால அடிச்சடிச்சு நடக்கவாங்க. ஏன் தெரியுமா? லியுலம மா யுஹ்கீன மின் ஜீனத்துஹுன்ன, அங்கேயும் அலங்காரம் உண்டு, அங்கேயும் அலங்காரம் உண்டு. அதனாலதான் இஸ்லாம் தடுத்திருக்குது. சத்தம் கேட்கிற செருப்பு, சிலது நடந்து போனா குதிரை நடக்கிற மாதிரி இருக்கு, அது ஹராம். கால் கொலைசி போடுறது ஹராம் அல்ல, சத்தம் கேட்கிறது போடுறது ஹராம். நடக்குதா இல்லையா? இன்னைக்கு இந்த ஹராம் எல்லாம் சர்வசாதாரணம். ஒரு நாளைக்கு செஞ்சாலும் ஒரு கல்யாண பங்கேஜன் செஞ்சாலும் அது ஹராம். ஹராம் தான். மையத்து வீட்டுக்கு ஒரு கலாச்சாரம், கல்யாண வீட்டுக்கு இன்னொரு கலாச்சாரம். அதர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வபாத்தாகி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபாத்தாகினதன் பின்னாலேயும் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக வேண்டி போவார்கள். அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வபாத்தாகின பின்னாலேயும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சலாம் சொல்லுவதற்காக வேண்டி போவார்கள். போகக்கூடிய நேரம் பெரியவர்களை தலையை மூடிக்கொண்டு அப்படி போக மாட்டாங்க. ஏன்? ஏந்த கணவன் ஏந்த வாப்பா என்ற உணர்வோடு போவார். ஏந்த கணவன் ஏந்த வாப்பா என்ற உணர்வோடு போவார்கள். சலாம் சொல்லிவிட்டு வருவார்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று அடக்கம் செய்யப்பட்டார்கள். அன்றில் இருந்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சலாம் சொல்லுவதற்காக போகும் போது தன்னுடைய முகத்தை தன்னுடைய தலையை சம்பூர்ணமாக மூடி உடம்பை மூடிக்கொண்டு போய் சலாம் சொல்லிவிட்டு வருவார்களாம். கேட்டார்களாம் சஹாபி பெண்கள், தாய் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அதே போல உங்களோட வாப்பா அடக்கம் செய்யப்பட்ட நேரம் இப்படி காணல்ல, எதுக்காக வேண்டி உமர் ரதியல்லாஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் இப்படி நடக்கிறீங்க? அவர் ஒரு அந்நிய மனிதன் அல்லவா? சுபஹானல்லாஹ். கபரில் இருக்க
மனிதனுக்கும் அந்நிய மனிதனுக்கும் முன்னால் கூட தன்னை சம்பூர்ணமாக மூடி போக வேண்டும் என்று வெட்கத்தை சமூகத்துக்கு படித்து கொடுத்தவர்கள் தான் உங்கள் தாய் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. பாதையில நடந்து போறோம், எங்க அம்மாயா, ஏன் கலண்டுச்சு எப்படி கலாச்சாரம், இறுக்கமான ஒரு டெனிம் அடிச்சு கொண்டு மேல ஒரு சின்ன ஒரு டொப்பி சின்ன ஒரு சுத்தி. அல்லாஹ் பாதுகாக்கும், எத்தனை ஆண்களுடைய பார்வை திரும்புகிறது. உள்ளத்தில் கெட்டணம் வருவதற்கு இடம் இல்லையா? கெட்ட சிந்தனை வந்தால் அந்த பாவத்தை சுமக்க வேண்டி வருமா இல்லையா? இன்னைக்கு விதவிதமான சோல், விதவிதமான சுத்தி, கட்டா சுத்தி எப்படி பாகிஸ்தான்காரன் தலப்பா கட்டினமா, இந்தோனேஷியன் ஸ்டைல், மலேசியன் ஸ்டைல். அல்லாஹ் பாதுகாக்கும், இன்றைக்கு இந்த சமூகம் இஸ்லாமிய கலாச்சாரங்களை அந்நிய கலாச்சாரம் பக்கம் திருப்பி அலங்காரமாக்கி வைத்திருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். அடுத்தவர்களுடைய பார்வைக்கு இறுக்கமாக அணிந்து கொண்டு கூந்தலை உயர்த்தி கட்டிக்கொண்டு இறுக்கமான ஆடை அங்கம் விளங்கும் அளவுக்கு அணிந்து கொண்டு அப்படியாக போறாள் ஒருத்தி. ஒரு பெண் போவாளாக இருந்தால் ஆண்கள் பக்கம் சாய்கிறாள், ஆண்கள் இவள் பக்கம் சாயும் அளவுக்கு தன்னை அலங்கரித்து போகிறாள். விதவிதமான மேக்கப் செட் வந்திருக்கு, இன்ஜெக்ஷன் இருந்து அடிக்கிறாள், டெப்லெட் பாதிக்கிறாள், விதவிதமான கிரீம், விதவிதமான மோடிஃபிகேஷன், பொட்டி பதாம எல்லாம் இருக்கு. வித்தியாசமா, வித்தியாசமான பொட்டி பதாம இன்னைக்கு வீட்டுக்கு அடிக்கிற மாதிரி பார்க்கிறோம். சோசியல் மீடியாவில் சீரழிகிற பெண்கள் சமூகத்தை டிக்டாக் சீரழிகிறார்கள். வீடியோக்கள் எக்கச்சக்கம், எக்கச்சக்கம் வீடியோக்கள். முகத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கர் ஒன்று போட்டுருவா, அடுத்து எல்லாம் சொன்னா முகம் இஸ்லாத்துக்காம், முதுகு அஸ்லாத்துக்காம் தான். அது மாதிரி என்னுடைய அங்கங்களை அடித்தான் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆடை அணிகிறேன் என்றால் என்னை விட கேவலமானவள் யார்? அல்லாஹ் அப்படி சொன்னாங்க, வெட்கம் இல்லைன்னா நீ என்ன தியாசி, வெட்கம் வரலையா என்ன தியாசி, ஈமான் நீ இழந்துட்டாய் அர்த்தம் என்று சொன்னான். சமீபத்தில் ஒரு திருமணம், மணமகள் மணமகன் ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ், ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு போகுது, ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டாட்டம் டான்ஸ். அல்லாஹ் அக்பர், யார் அவர்? ஒரு இஸ்லாமிய பெண் தலையில ஹிஜாபு, முஸ்லிம் என்ற ஆட, வெட்கத்தை கொடுத்து பெற்றோர் உருவாக்கவில்லை என்றாய். இதுதான் இல்ல மாணவிகளே சகோதரிகளே, சில பெற்றோருக்கு விளங்குதில்லை இது ஹராம் என்று, நீங்க உணர்த்தீங்க, உங்களுக்கு சொல்லி தந்துட்டேனா, நீங்க உணர்த்தீங்க.